எல்லாருமே வந்து ஒரு நாள் யோசித்திருப்போம் இல்லையா, ஏன் அந்த கடல் தண்ணி வந்து உப்பாக இருக்குது அப்படின்ட்டு. அதோடைய ஆன்சர் தான் இன்றைக்கி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். மழை பெய்கிற டைமில் இந்த ஏரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் இல்லையா, அது வந்து ரியாக்ட் ஆகி என்னதான் வந்து சேஞ்ச் ஆகும்னா கார்போனிக் ஆசிடாக வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் இது என்ன ஆசிடா அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து பெரிய ஹார்ம்ஃபுல் ஆசிட் எல்லாம் வந்து கிடையாது, ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் தான் அதில் வந்து இருக்குது. அடுத்து இந்த மழை பெய்கிற டைமில் என்ன ஆகும்னா, இந்த மழை வந்து மவுண்டெயின் வழியாக ரிவர் வழியாக இந்த பாறைகள் கல் எல்லா இடத்துலையுமே வந்து சேர்ந்து தானே மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கு இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மலை கல் இதெல்லாமே வந்து அரித்து தான் இந்த தண்ணி வந்து என்ன செய்யுது வந்து சேருது. அந்த டைமில் இந்த மலை பாறை கல் இதெல்லாம் வந்து அரிக்கிற டைமில் ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது. அது என்ன ரியாக்ஷன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், சோடியம் அயான்ஸ் அண்ட் குளோரிக் அயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து என்னதான் ஃபார்ம் ஆகுதுன்னா, சோடியம் குளோரைட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், அப்போ ஏன் ரிவர் வாட்டர் வந்து சால்ஜியாக இல்லை அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னா, சோடியம் குளோரைட் லெவல் வந்து ரிவர் வாட்டரில் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் ரிவரில் வந்து என்னது ரிவர் வாட்டர் வந்து சால்ட்டியாக இல்லை. அதுக்கப்புறமா சீக்கடியில் இருந்துமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது சீக்கடியில் வந்து ஹோல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும், அதில் இருந்து கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி தான் சீ வாட்டர் வந்து சால்ட்டியாக இருக்குது.